வாழ்வீர்கள். நாமும் நம்பா வைக்க செய்யும் கெரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமா இருக்கீங்களா? விடுகின்ற இந்த காலை பொழுது உங்களுக்கு வெற்றி செய்திகளை அறிவிக்க வருகிறது. நவக்கிரகங்களின் நல்லாசியினாலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறப்போகிற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த தினபலன் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2019 தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். சந்திர பகவான் இன்று மாலை 6:54 வரை மூலம் நட்சத்திரத்திலும் பிறகு போராடம் நட்சத்திரத்திலும் பயணம் செய்ய போகிறார். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்விலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரத்தை குறிப்பிட்டு சொல்லி வருகிறோம். அதை பயன்படுத்தி பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதாக நீங்களும் சொல்கிறீர்கள், மகிழ்ச்சி. இன்று காலையிலே 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை உள்ள நேரம் மிகுந்த அதிர்ஷ்டமான நேரம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல இன்றைக்கு மாலை 3:00 மணியிலிருந்து 4:00 வரை உள்ள நேரமும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நேரம். உலகத்துடைய பல்வேறு நாடுகளிலே வசிக்கக்கூடிய என்னுடைய தமிழ் சொந்தங்கள் கேட்கிறீர்கள், இந்த நேரம் இந்திய நேரமா, நாங்கள் வாழக்கூடிய நாட்டு நேரமா என்று கேட்கிறீர்கள். எந்த நாட்டிலே நீங்கள் குடியிருக்கிறீர்களோ அந்த நாட்டுடைய நேரமாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இன்று காலை 7:30 to 8:30 அப்படின்னா, நீங்கள் கனடாவில் வாழறீங்க அப்படின்னா கனடா நேரமாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அமெரிக்காவில் வாழறீங்கன்னா அமெரிக்க தேசத்து நேரமாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். இனி 12 ராசிகளை 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை நவக்கிரகங்கள் வழங்க போகிறார்கள் என்று காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் மிகுந்த அதிர்ஷ்டமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இது வேலை தேடக்கூடிய இலங்கை தமிழர்கள் உலகத்துடைய எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும். இந்த நாள்ல பெண்கள் குடும்பத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் நிவர்த்தியாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இது உயர்வான நாள். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருக்கணும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியிலே உயர்நிலை பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. குரவே சர்வலோகானாம் விஷதே புரோகினாம் நிறைய சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே மகான குருவை வழிபடணும். இந்த நாள் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு உலகத்துடைய எந்த நாட்டிலே இருந்தாலும் ரிஷபராசி தமிழர்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குமானால் கதிர்காமம் முருகனை மனதிலே நினைத்து ஓம் கதிர்காமத்தோனே போற்றி என்று 108 முறை ஒரு தாளிலே எழுதி சிறிது மஞ்சள் தடவி அந்த முருகனை நினைத்து வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்தோடும். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை மேற்கொள்ளணும். வியாபாரிகளுக்கு மிக்க அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும்.
மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்ந்து விளங்குவார்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் தேடி வரும். அமெரிக்க வாழ் தமிழர்கள், உங்களுடைய வேலையிலே இப்போ ஒரு சிக்கல் இருந்து கொண்டிருக்கும். அந்த சிக்கல் நிவர்த்தியாக வேண்டுமானால் இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடணும். அமெரிக்க வாழ் தமிழர்கள், இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகும். ஓம் மாருதியே போற்றி என்று அழகு தமிழில் 108 முறை சொல்லுங்கள், உங்கள் துன்பங்கள் அகலும், கண்கூடா பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த நாள் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ஆசிரியர்கள் புகழ் பெறுவார்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்க வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு யோகம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நன்னாள். வங்கி கடனுதவி கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வாசல் கதவை தட்டக்கூடிய நன்னாள். வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள், நடைபாதை வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த நாள்ல அக்கம் பக்கத்தாரோடு இருந்த பிணக்குகள் நிவர்த்தியாகும். வேலை தேடுற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்கள் வருவதிலே தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இப்போ விலகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள். பஞ்சமத்தில் சந்திர பகவான் பூர்வ புண்ணியம் பேசுகிறது. மிகச்சிறந்த நன்னாள். தனஸ்தானத்திலே புதன் பகவான் உச்சநிலை பெறுவது மிகச்சிறந்த வெற்றிகளை, புகழை, யோகத்தை, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். சிம்மராசியை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல உங்கள் பிள்ளைகள் ஈடுபடுகிற போது அவர்களுடைய பாதுகாப்புல அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் காது வலி வந்து நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசிய கவலைகளை விட்டுவிட வேண்டும். வாழ்க்கையிலே உயர்நிலையை எய்தும் நாள். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றியான நாள். சதுர்த்தம கேந்திரத்தில் சனி, சந்திரன், கேது இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாகனங்களை இன்னைக்கு பழுது நீக்கி தாயா நீங்க பயன்படுத்தணும். வண்டி வாகனங்கள் எடுக்கிறீங்கன்னா அது சரியா இருக்கான்னு பார்க்காம வீதிகளில் போகக்கூடாது. இன்னைக்கு ரிப்பேர் சரியா பார்த்துட்டு போங்க. பாதுகாப்பு முக்கியம் இல்லை வாழ்க்கையில, அதுக்காக சொல்றேன். ஹெல்மெட் போட்டு போகணும், சாலை விதிகளை மதிக்கணும், இல்லாட்ட தேவையில்லாத தண்டனைகள் வர வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு வேலை கிடைக்கும். அஸ்தம நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், கிரே வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இது மிகச்சிறந்த யோகமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் நீச்சவங்க யோகம். இன்னொரு புறம் இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். பரிவர்த்தனா யோகம் இருக்கிறது உங்களுக்கு.
ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் ராசியிலும் பரிவர்த்தனை பெறக்கூடிய மிகச்சிறந்த யோகம். உங்களை பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். கணவன் மனைவி உறவுல பிணக்குகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். ஏற்கனவே ஒரு வேலையை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க, மீண்டும் அந்த வேலை இப்ப கிடைக்கும். இந்த நாள்ல சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயரும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலையிலே உயர்வு உண்டாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், லாவெண்டர் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சி திருநாள். உங்கள் வாழ்க்கையில தனஸ்தானத்துல சந்திரன் பாக்கியாதிபதி, தனஸ்தானத்துல நல்ல தன வருமானத்தை தருவார். ஆனால் கடுமையான உழைப்பு இன்னைக்கு இருக்கும். உழைப்பின் வாரா உறுதியும் உழவோடு நம்மளுடைய முன்னோர்கள் கேட்டார்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பிழையான வார்த்தைகளை பேசக்கூடாது, இனிய வார்த்தைகளை பேசணும். இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்றார் வள்ளுவர் பெருந்தகை. நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது அல்ல வார்த்தைகளை ஏன் பேசணும்? நல்ல வார்த்தைகளையே இன்னைக்கு பேசுங்க, நன்மைகள் நடைபெறும். நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுறணும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்போன் வழி நல்ல தகவல் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகள் வந்து குவியக்கூடிய நாள். ராசியில சந்திர பகவான் தடைகள் ஏதாவது வந்துச்சுன்னா கவலைப்படக்கூடாது, தடைகளை தாண்டி வெற்றிகள் வரும். இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னு அது எழுதிக்கிட்டே இருக்கணும். ராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம். ஆகவே ராமபிரானுடைய மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த வெற்றிகள் தேடி வரும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு எடுப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. புராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் உங்கள் பாதுகாப்பிலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையாருடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாள். 7 இடத்திற்குரிய சந்திரன் 12 இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். பாக்கிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு மாபெரும் யோகம். இப்படி மிகச்சிறந்த நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல மலேசியாவில் சிங்கப்பூர்ல வசிக்கக்கூடிய தமிழர்கள் தேவையான இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாற்றம் வேணும், இடமாற்றம் வேணும்னா கிடைக்கும். சிலர் உங்களுடைய தாய் நாடு, முன்னோர்கள் வாழ்ந்த நாடு தமிழகத்திற்கு சென்று வருவீர்கள். புண்ணிய கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறுவீர்கள். எவ்வளவு அற்புதமான காலகட்டம் இது, தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் காலகட்டம். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு, சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஆதாயமான நாள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ப்ரமோஷன் குறித்த தகவல் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் பிணிகள் நிவர்த்தியாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறார். எந்த போட்டி பந்தயம்னாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. அதுவும் ஜெர்மனியில வசிக்கக்கூடியவங்க, ஸ்வீடன்ல வசிக்கக்கூடியவர்கள், மஸ்கட்ல வசிக்கக்கூடிய தமிழர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே
இன்னைக்கு ஆதாய வரவுகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய பயணங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பிலே அக்கறை காட்டுங்கள். அவர்கள் தவறான வழிக்கு செல்லாமல் பாதுகாப்பது அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக கனடாவில் ஆஸ்திரேலியாவிலே வசிக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு தொடர்பாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டமான நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். 7 இடத்திலே புதன் பகவான் உச்சம் என்பது ஒரு யோகம். பாக்கியத்திலே ராசி அதிபதி அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இப்படி நல்லதொரு நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருக்கோயில்களை வழிபாடு செய்தால் கேட்டனவெல்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை விஷயத்திலே முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல நாளாக அமைகிறது. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களே, உலகெங்கும் வாழும் என் அன்பு சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறுவதற்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். முறையான ஃபீஸ் கட்டி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.